சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி என்ற பெருமையை கொண்டவரும் ஆங்கிலேய படைகளை வீழ்த்தியவருமான வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்த தினம் இன்று. அவரின் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் நாச்சியாரின் ஒரே மகளாக பிறந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். இளம் வயதிலேயே குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, களரி உள்ளிட்ட போர்க்கலைகளை கற்று யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரத்தோடு திகழ்ந்தார். 1746 சிவகங்கை இளைய மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார் வேலுநாச்சியார். 1772 காளையார் கோவிலில் ஆங்கில படைத்தளபதிகள் ஸ்மித், பாஞ்சோர் ஆகியோரால் கணவர் முத்து கொல்லப்பட்டதை அடுத்து ஆங்கிலேய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர வேலுநாச்சியார் சூளுரைத்தார். விருப்பாச்சி கோபால் நாயக்கரிடம் அடைக்கலம் அடைந்த அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குறுநில மன்னர்களை ஒடுங்கிணைத்தார். மேலும் ஹைதர் அலி அளித்த காலாட்படை குதிரைப்படைகள் மூலம் 7 ஆண்டுகளுக்கு பின்பு சிவகங்கை சீமையை வெற்றிகரமாக மீட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் 1780 ராணியாக முடிசூட்டப்பட்டார். 1780 முதல் 1789 வரை நல்லாட்சி புரிந்த அவர் 1796 தனது 66வது வயதில் மரணமடைந்தார்.